அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இந்தியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த சேனலில் ரீசெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் நிறைய பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இப்போ ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட்டோடு வந்திருக்கேன். இந்த ஜாப் அப்டேட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஜஸ்ட் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற அந்த லைக் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிஃபிகேஷனாக இருக்கும். இந்த வீடியோவோட தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு முழுமையாக புரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் முழுமையாக பார்க்கணும். அப்போ தான் தகவல் வந்து முழுமையாக புரிய வரும். இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதோட பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா ஜாப் அப்டேட்டுமே உங்களுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் அப்டேட் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா தமிழக அரசோட மீன்வளத்துறையிலேருந்து கிடச்சிருக்கு. சூப்பரான ஜாப் அப்டேட் இது. கடந்த ஒரு மாத காலமாகவே மீன்வள நலத்துறையிலேருந்து 2-3 நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க ஜாப்க்காக. இப்போ வந்து மறுபடியும் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குங்க. இது என்ன பதவிக்காக அப்படின்னா உதவியாளர் பதவிக்காக அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பெருசாக அவங்க எதுவும் கேட்கல. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமினேஷனும் அட்டன் பண்ண வேண்டியதில்லை. எக்ஸாமினேஷன் ஃபீஸும் கட்ட தேவையில்லை. இது வந்து சூப்பரான ஒரு நல்ல ஜாப் அப்டேட். இதை பற்றின நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அந்த எலிஜிபிலிட்டி, இந்த பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அருமையான ஒரு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இந்த ஒரு ஜாப் எல்லாருக்குமே சூட்டபிளாக இருக்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், எம்ப்ளாய்டாக இருக்கலாம், ஆர் அன்எம்ப்ளாய்டாகவும் இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஒரு பர்சனாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அருமையான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவை கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு 2-3 ஹவர்ஸ் மட்டும் பெர் டே ஒர்க் பண்ணிங்கன்னா பெர் மந்த் சேலரி 40,000 குறையாமல் சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த பார்ட் டைம் ஜாப்பில் நீங்கள் மட்டும் கிடையாது, உங்களை போலவே லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்ருக்காங்க. நீங்களும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு வேண்டிய தகவல்களை அந்த குரூப் மூலமாக வாங்கிக்கலாம். இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாக நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறதுங்கிறத அந்த குரூப்பில் உங்களுக்கு சொல்லுவாங்க. தமிழகத்தில் மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறையில் காலியாக உள்ள மீன்வள உதவியாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். தமிழ்நாடு அரசு மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறையில் சென்னை மண்டல மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை இணை இயக்குநர் அலுவலக கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வரும் வேலூர் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர் அலுவலக கட்டுப்பாட்டில் மோர்தான மீன்துறை ஆய்வாளர் அலுவலகத்தில் இரு மீன்வள உதவியாளர் பணியிடங்களை பொது போட்டி அதாவது முன்னுரிமை பெற்றவர் பிரிவிலும் மற்றொரு பணியிடம் ஆதி திராவிடர் முன்னுரிமை அடிப்படையிலும் அருந்ததியர் முன்னுரிமை பெற்ற பிரிவிலும் கீழ்கணம் தகுதிகள் அடிப்படையில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பதாரர் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்திருக்க வேண்டும். அத்துடன் நீச்சல் தெரிந்திருக்க வேண்டும். மீன் பிடித்தல், மீன் வலை பின்னுதல், அருந்த வலைகளை பழுது பார்க்க தெரிந்திருக்க வேண்டும். மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறையினரால் நடத்தப்பட்ட ஏதேனும் ஒரு மீன்வள பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற்றதற்கான சான்றிதழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். வயது வரம்பை பொறுத்தவருக்கு பொது பிரிவினருக்கு 30 வயதிற்குட்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர் மற்றும் பழங்குடியினத்தவருக்கு 35 வயதுக்குட்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம். விருப்பமுள்ளவர்கள் வரும் 31 தேதி மாலை 5 மணிக்குள் பூர்த்தி செய்த தங்கள் விண்ணப்பத்தினை மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை இணை இயக்குநர் மண்டலம் சென்னை அலுவலகம் டிஎம்எஸ் வளாகம் 3ம் தளம் தேனாம்பேட்டை சென்னை 606 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. நாங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தாலே போதுமானது. இதில் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிடுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் போஸ்ட் ஆஃப் என்ன போஸ்ட்டோ அதை இங்கே ஃபில் பண்ணிடுங்க. இங்கே உங்களுடைய அப்ளிகன்ட் நேம், இங்கே உங்களுடைய ஃபாதர் அல்லது ஹஸ்பண்டோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய வயது, நேட்டிவ், உங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன, உங்கள் நீங்கள் திருமணமானவராக ஆகாதவரா. நெக்ஸ்ட் அட்ரஸ் ஃபார் த கம்யூனிகேஷன், உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் இங்கே ரைட் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய கம்யூனிட்டி என்னங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. டீட்டெயில்டு ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அது இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸாக இருந்தால் அவங்க அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இங்கே, அது அது அதே மாதிரி விடோ ஆர் டிவோர்ஸ் இந்த மாதிரி இருந்தால் அதை இங்கே மென்ஷன் பண்ணணும். கீழே வந்து உங்களுடைய சிக்னேச்சர், இவ்வளோ தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இப்படி ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி இதில் அட்டாச் பண்ண வேண்டிய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டிசி மார்க்ஷீட், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனாக இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட், விடோ டிவோர்ஸி இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட், இதெல்லாமே அட்டாச் பண்ணி
அந்த அட்ரெஸுக்கு வந்து, அதாவது என்ன அட்ரெஸ் அப்படின்னா, மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இணை இயக்குனர் மண்டலம், சென்னை அலுவலகம், டிஎம்எஸ் வளாகம், 3rd floor, தேனாம்பேட்டை, சென்னை 606 என்ற முகவரிக்கு அனுப்பிவிடுங்கள். அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பேஸ்டில் இந்த ஜாப்க்கான ரெஃபரன்ஸ் எல்லாமே கொடுத்து செலக்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.